தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கோவை வாபுசி மைதானத்தில் பொருணை அருங்காட்சியகத்தை துவக்கி வைக்க உள்ளார். கோவை வாபுசி மைதானத்தில் தமிழக முதல்வர் துவக்கி வைக்க உள்ள இக்கண்காட்சியில் தொல்லியல் துறை சார்பில் கீழடி ஜெனீர் நதிக்கரையில் நகர நாகரிகம், பொருணை ஆற்றங்கரை நாகரிகம், கொடுமணல் சங்ககால தொழிற்கூடம், மயிலாடுபாறை 4200 ஆண்டுகள் பழமையான இரும்புக்கால பண்பாடு ஆகிய தொல்பொருள் கண்காட்சியும், செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசின் ஓராண்டு சாதனை விளக்க ஓவிய கண்காட்சியும் 10,000 சதுரடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியானது இன்று முதல்வரால் துவக்கி வைக்கப்பட்டு வருகின்ற 25/5/2022 அன்று வரை 7 நாட்கள் தினசரி காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். தமிழ்நாடு தொல்லியல் துறையால் மேற்கொண்ட அகழ்வாயின் போது கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளியில் உள்ள நெல்மணிகளின் காலம் கிமு 1155 என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் தன்பொருணை என்று அழைக்கப்படும் தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது அறிவியல் ஆய்வுகள் தெரிவிப்பதாகவும் உள்ளது. எனவே தொன்மையான சமூகத்தின் நாகரிகத்தை பறைசாற்றும் அகழ்வாராய்ச்சி கண்டெடுப்புகளை காண பொதுமக்கள், தமிழ் பற்றாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் என திரளாக பங்கேற்க மாவட்ட நிர்வாகம் தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தனியார் அரங்கில் தொழில்துறையுடன் கலந்துரையாடுகிறார். பஞ்சு நூல் விலை உயர்வாலும் மூலப்பொருட்களின் விலை உயர்வாலும் ஸ்தம்பித்துள்ள தொழில்துறையினர் தங்களது கோரிக்கைகளை முதல்வரிடம் வழங்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.